என் தொழிலில் அந்த சொல்லுக்கே இடமில்லை என்றான் இடும்பன். இடம் ஏற்படுத்திக்கொள் என்றான் பலவர்மன். ஏற்படுத்திக் கொண்டால் என கேட்டான் இடும்பன். எதிரியை ஒரு வழியாக ஒழித்து விடலாம். அவனை மட்டுமல்ல, அவனுக்கு இப்பொழுது தாளம் போடும் இந்த நகர மக்களுக்கும் கடற்கரை கொள்ளையருக்கும் பெரும் படிப்பினையும் கற்பிக்கலாம் என்றான் பலவர்மன். வழியை சொல் என்றான் இடும்பன். வழி என் மகள் என்றான் பலவர்மன். யார்? மஞ்சள் அழகியா என கேட்டான் இடும்பன். ஆ என கூறினான் பலவர்மன். அவளை என்ன செய்ய வேண்டும் என கேட்டான் இடும்பன். கடத்தி செல்ல வேண்டும் என பதில் கூறினான் பலவர்மன். இதை கேட்ட இடும்பன் பல வினாடிகள் பிரம்மை பிடித்து நின்றான். பிறகு காதில் விழுந்ததை நம்பாமலே கேட்டான். உண்மையாகத்தான் சொல்கிறாயா பலவர்மா?